ஹாய்லோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 ரிலீஸ் ஆன த மூன் தீவ்ஸ் என்ற ஒரு சைனீஸ் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். என்னடா, கடந்த ரெண்டு படமும் ராபரி தீம்லயே வர மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் வேற என்னங்க பண்றது, போன படம் அட்டு ஃபிளாப்பு, நானே ஒத்துக்கிறேன். அது கொஞ்சம் மொக்க படம் தான். இருந்தாலும் ரியல் ஸ்டோரின்றப்போ நீங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆவீங்கன்னு தான் அந்த படத்தை போட்டேன். ஆனா உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்றது அந்த வீடியோவோட வியூஸ்ல இருந்தே தெரிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, துண்டு ஒரு தடவை தவறது சகஜம் தானே. அப்பதான் ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எதில விட்டோம், ராபரி மூவியை சூஸ் பண்றதுல. சோ விட்டத விட்டதுல இருந்து பிடிக்கணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பக்கா பிளான், பயங்கரமான ட்விஸ்ட், புத்திசாலித்தனத்தின் உச்சத்துல இருக்க ஒரு ராபரி மூவியை எடுத்து வந்திருக்கேன். இந்த படத்துல கொள்ளையடிக்க போறது பணமோ நகையோ இல்ல. பணத்தை விட விலை மதிப்பில்லாத பொருட்கள்னு சில இருக்கும்ல, அப்படி விலை மதிப்பில்லாத சில பழங்கால வாட்சஸ கொள்ளையடிக்கிறத கிளவரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்றது தான் படத்தோட கதை. வாங்களேன், சீக்கிரமா படத்துக்குள்ள போய் ஸ்கிரீன் பிளேவை சீன் பண்ணிடுவோம். படத்தை ஓபன் பண்ணா நைட் நேரம், ஏன் அச்சுக்கிறானுங்க ஒரு கையில எடுக்க இங்க படத்தோட டைட்டில போட்டு அப்படியே இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ற பிளாஷ்பேக் போறாங்க. அதுல நம்ம பாக்குறது ஒரு கொரியர் ஆபீஸ், இங்க தெய்வ திருமகள் விக்ரம் கெட்டப்ல சுத்திட்டு இருந்த ஒருத்தவன், வர பார்சல்ல சில பார்சல்ல மட்டும் கார்ட்டூன்ல டைனோசர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அந்த பார்சல் மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு அதை வெளியே வேற ஒரு ஆள்கிட்ட டெலிவரி பண்ண அவர் தாங்க படத்தோட ஹீரோ. இந்த உதவாக்கார பார்சல் எல்லாம் எடுத்துட்டு வந்தானே, அவனை இந்த பார்சல் எடுத்துட்டு வாடான்னு சொன்னதே ஹீரோ தான். ஆனா ஹீரோ எந்தெந்த பார்சல் எடுக்க சொன்னாரோ அதை முழுசா எடுக்காம சில பார்சல மட்டும் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டான். ஏன்டா என் உயிர் எடுக்கிறதுக்குனே வர அப்படின்ற புலம்பு உனக்கு என்ன சில ஒரிஜினல் என்ன வேலையை பார்க்க விடுங்க அவர் உயிரோட இருக்கப்போ ஏ
ஏகப்பட்ட பழங்கால வாட்சஸ எங்க எங்கேயோ திருடி அதை இல்லீகல் மார்க்கெட்ல விப்பாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம் வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் அங்கிள் அங்கிள் அவரோட பெரிய தான் கேட்டு இருக்காங்க. சோ எங்க அப்பா இறந்ததுனால பிசினஸ் மிஸ் ஆயிட போகுதுன்னு இந்த வாலிப பையன் இவனோட பெரிய அங்கிள்னு வச்சுக்கிட்டு அப்பாவோட பிசினஸ் ஏ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இவனையும் சரி இவன் அப்பாவையும் சரி ஹீரோ இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்ல. அப்படி இருக்கப்போ இவன் எதுக்காக ஹீரோவை கூப்பிட்டோம்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதுக்கு ரீசன் பிகாசோ வாட்ச்னு ஒரு பழங்கால மூணு வாட்சஸ் இருக்கு. பிகாசோ யாருன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, அவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் உயிரோட இருக்கப்போ இந்த வாட்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த வாட்ச் எங்க போச்சுன்னு தெரியல. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்ப அந்த வாட்ச் எங்களை கச்சிடுச்சு, நாங்க அதை ஏல விட போறோம்னு ஜப்பான்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வாட்ச் மட்டும் ஏலத்துக்கு வந்துருச்சுன்னா நான் நீனு போட்டி போட்டு அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சோ வாட்ச் ஏலத்துக்கு வரதுக்கு முன்னால அதை கொள்ளையடிக்கிறது தான் அங்கிளோட திட்டம். இதுக்கு அவன் ஹீரோ கிட்ட கேக்குறது ரெண்டு விஷயம். ஒன்னு, இந்த ஒரிஜினல் வாட்ச் மாதிரியே மூணு டூப்ளிகேட் வாட்சஸ் நீ ரெடி பண்ணணும். ரெண்டாவது, நீயே டைரக்டா ஜப்பானுக்கு போய் வாட்சை எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த மூணு வாட்சையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ஒரிஜினல் வாட்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். இதை கொஞ்சம் பண்றியா ராஜான்னு அங்கிள் கேட்டதும், தல உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்ல, என்னோட வேலை பீரியாடிக் கிளாசிக் வாட்ச் ரெடி பண்றது மட்டும்தான். ஒரு வாட்ச் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுலாம் இல்ல, எதுக்காக வேஸ்டா ஜப்பான் வரைக்கும் போயிட்டு? நீங்க கேட்டதுக்காக டூப்ளிகேட் வாட்ச நான் இங்கேயே ரெடி பண்ணி தரேன். நீங்க ஜப்பானுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேணும்னா நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி தரேனே இப்படின்னு ஹீரோவுக்கு வேலைலாம் தெரியும். ஆனா எதுக்கு ஜப்பான் வரைக்கும் போய்கிட்டு அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ ஒரு லோக்கல் டான் கிட்ட வாட்ச வைத்தாரு. அவன் அவனோட வாட்ச செக் பண்றதுக்கு அங்கிளோட கடைக்கே வரான். அடடா, இந்த கர்த்தர்கால கங்காரா, இவன்ட்ட வித்தது டூப்ளிகேட் வாட்ச் தெரிஞ்சுட்டா நம்மள செதைச்சிருவானே அப்படின்னு ஹீரோ அலறாரு. லோக்கல் டானும் ஹீரோவை விடுற மாதிரி இல்ல, வித்த நீயும் இருக்க, செக் பண்ண போற அவரும் இருக்காரு, வா உன்னை முன்னால வச்சுக்கிட்டே செக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோவை திரும்ப உள்ள கூட்டிட்டு போயிட்டு லோக்கல் டான் அங்கிள் கிட்ட வாட்ச் கொடுத்ததும் அது டூப்ளிகேட்னு சொல்றதுக்கு அங்கிள் வாயை திறக்கிறான். உடனே லோக்கல் டானும் கத்தி எடுத்து ஹீரோவோட கையை வெட்ட போயிடுறான். தலைவா தலைவா தலைவா, உங்களுக்கு ஜப்பான் தானே போகணும், நான் போக ரெடி தலைவா அப்படின்னு ஹீரோ அங்கிளோட வேலைக்கு ஒத்துக்கிட்டதும் அங்கிள் ஹீரோவுக்கு ஃபேவரபிள் சொல்லிடுறான். எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சீன் முடியுது. இன்னொரு பக்கம் அமுல் பேபி மாதிரி இருக்க ஒரு வயசு பையனை காட்ட அவனோட அம்மா துணி கடவுனை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்ப பணம் தேவைப்படுது, ஏன்னா இவன் அம்மாவுக்கு கண்ணில் ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. மூணு மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா கண் பார்வை மொத்தமா போயிடும். அதுக்கு பணம் வேணுமே, என்ன பண்றதுன்னு இவன் திக்கு தசை தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இதோட மறுபடியும் அங்கிள் இருக்க இடத்துக்கு வந்தா இந்த தடவை அங்கிள் கூட நல்ல ஃபாரின் பாகவதர் மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கான். நடக்க போற கொள்ளையே தலைமை தாங்கி நடத்த போறதே இவன் தான். சோ இவன் பேரை நம்ம சீஃப்னே வச்சுப்போம. இது இல்லாம அதே இடத்துல ஹீரோவ மாதிரி டூப்ளிகேட் வாட்ச் ரெடி பண்ற ஒருத்தவன் இருக்கான். அவன் ஒரு டூப்ளிகேட் வாட்ச் ரெடி பண்ணி அதை ஒரிஜினல் தான் அங்கிள் கிட்ட விற்க வந்திருப்பான் போல. சோ அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு வந்த ஹீரோ கிட்ட அங்கிள் செக் பண்ண சொன்னதும் வாட்ச திறந்ததுமே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அது டூப்ளிகேட் தான். இதை சொல்லலாமா வேணாமான்ற யோசனையோடி தயங்கி தயங்கி ஹீரோ அதை டூப்ளிகேட்னும் சொல்லிடுறாரு. சொன்ன அடுத்த செகண்டே வாட்ச் ரெடி பண்ணி எடுத்து வந்தவன அங்கிளோட ஆளுங்க சுட்டு கொண்டுறாங்க. ஹீரோ கண்ணு முன்னால அது நடந்ததும் கண்ணு மொழியெல்லாம் ஹீரோவுக்கு பிதுங்குது. ஆனா அங்கிளுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயமா இருக்கு. பாடியை கிளியர் பண்ண சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சீஃப் கிட்ட, நீ ஹீரோ ரெண்டு பேர் மட்டும் ஜப்பானுக்கு போல, நம்ம சப்பி லேடி ரீட்டான ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களையும் கூட கூப்பிட்டுக்கோ. நீங்க நாலு பேர் தான் ஜப்பான் போக போறீங்கன்னு சொன்னதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லேடி ரீட்டா வரமாட்டாங்கன்றது சீஃபுக்கு தெரிஞ்சிருக்கு. இது அங்கிள் கிட்ட சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை, அவங்கள கூப்பிட வேண்டியது உன்னோட பொறுப்பு, கூட்டிட்டு வாடானா கூட்டிட்டு வாடா அப்படின்னு அங்கிள் சொன்னதோட ஹீரோவும் சீஃபும் முதல்ல சப்பிய மீட் பண்றதுக்கு போறாங்க. அவன் கார்பெண்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா இவனோட ஒரிஜினல் வேலை கொள்ளையடிக்க போற இடத்துல வழியை உருவாக்குறதுக்காக பள்ள நோண்டது, குழி வெட்டுறது, பாம் வைக்கிறதுன்னு சகலத்தையும் பண்ணுவான். இவங்கிட்ட ஒரு வேலை இருக்கு, வாடான சீஃப் கூப்பிட்டா, ஏண்டா போன தடவை என்ன கூட்டிட்டு போயிட்டு வயித்துல குண்டடி வாங்க விட்டது பத்தாதா, இந்த தடவை கூட்டிட்டு போயிட்டு கொல்ல பாக்குறீங்களா, என்னாலலாம் வர முடியாதுன்னு சப்பி ஆடம் பிடிக்கிறான். டேய் கூப்பிட்டது யாருன்னு தெரியும்ல அங்கிள், வரலன்னா என்ன நடக்கும்ன்றதும் உனக்கு தெரியும், பணம் கொஞ்சம் அதிகமா தரேன், போட்டியை முறிட்டு வான்னு சொன்னதும் சப்பி ஒத்துக்கிறான். அடுத்து இந்த மூணு பேரும் பார்க்க போறது லேடி ரீட்டாவ. லேடி ரீட்டானா வேற யாரும் இல்ல, அமுல் பேபியோட அம்மான்னு ஒருத்தவங்களை பாத்துருந்தமே அவங்களதான். சப்பிய கூப்பிட்ட மாதிரியே சீஃப் அவங்களையும் போய் கூப்பிட்டதும் விட்டாங்க பாருங்க சீஃப் கண்ணத்துல பொல்லிருன்னு ஒண்ணு, உங்களால என் வாழ்க்கையில எதெல்லாம் இழக்க கூடாதோ அதெல்லாம் இழந்துட்டேன், இப்பதான் ஏதோ கொஞ்சம் நஞ்ச சந்தோஷமா இருக்கேன், அது பொறுக்கலையாடா உங்களுக்கு, மறுபடியும் என் வாழ்க்கையை சீரழிக்க வந்துட்டீங்களா, என்ன கூப்பிட்டது அங்கிளா இருக்கட்டும் இல்ல ஜங்கிளா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் நான் வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு, அதுக்கு அவன் என்ன கொலை ஏ பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு இவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இப்படி நடந்த எல்லாத்தையும் பக்கத்திலேயே இருந்த அமுல் பேபியும் கேட்டுறான். அடுத்து இவங்கெல்லாம் கிளம்பி போனதும், ஏமா நமக்கு தான் பணம் தேவைப்படுது இல்ல, அவனுக்கு ஏதோ ஒரு வேலைன்னு கூப்பிடுறானுங்க, உங்களால போக முடியலன்னா என்ன, நான் வேணும்னா போயிட்டு வரேனேன்னு கேக்குறான். இதுக்கு அந்த அம்மா இன்னா காண்டாவது தெரியுங்களா, டேய் அவனுங்களை பத்தி தெரியாமனு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கடா, அவனுங்க கூட போன உன் அண்ணனுக்கான அதே நிலைமை தான் உனக்கும் ஆகும் அப்படின்னு இவங்க பட்டும் படாம எதையோ ஒன்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்க இதே கதையை கீழே கார்ல உட்காந்து சீஃபும் சப்பியும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால அதாவது அங்கிளோட அப்பா உயிரோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க தான், ஏதோ ஒரு பொருளை கொள்ளையடிக்கிறதுக்கு ஹாலண்ட்ன்ற நாட்டுக்கு போயிருக்காங்க. அங்க நடந்த ஒரு பிரச்சனையில சப்பியோட வயித்துல குண்டடி பட்டிருக்கு, இவங்க கூடவே அமுல் பேபியோட அண்ணனும் போயிருக்கான், அவன் டெத்தே ஆயிட்டான். பட் இவங்க
இவங்களாலதான் அமுல் பேபியோட அண்ணன் செத்தான்றதெல்லாம் இன்னும் அமுல் பேபியோட அம்மா அவங்க கிட்ட சொல்லல. அவங்க கூட போகாத டேஞ்சர்னு அவங்க அவ்வளவு சொல்லியும் கீழே கார்ல உட்காந்துருக்க இவங்கள்ட்ட வந்த அமுல் பேபி, நீங்க ஏன் அம்மாவை கூப்பிடுறீங்க? அவங்க சேஃப்டி லாக்கர்லாம் ஓபன் பண்ணுவாங்கன்னு தானே என் அண்ணன மாதிரியே அவங்க எனக்கும் அந்த கலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. என் அம்மாவோட கண் ஆபரேஷனுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, சோ அவங்களுக்கு பதிலாக நான் அவங்க கூட வரேனே அப்படின்னு இவன் ஒரு கோரிக்கையை வைக்க, டேய் பிடி சைஸ் கேடி, உன்னை பார்த்தா அதுக்கு லாக்கி இருக்க மாதிரியே தெரியல, இருந்தாலும் அம்மாவோட கண் ஆபரேஷன் என்னமோ சொல்ற, வா உனக்கு ஒரு செக் வைக்கிறேன், அதுல நீ பாஸ் ஆயிட்டா எங்க கூட வரலாம் அப்படின்னு சீஃப் இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு குட்டி சேஃப்டி லாக்கரை இவங்க கிட்ட கொடுத்து அதை ஓபன் பண்ணுன்னு சொல்றாப்புல, இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரஸ் சால்ட் வாட்டுருங்க, இப்ப பாருங்க என் திறமைய அப்படின்னு கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ண அமுல் பேபி சேஃப்டி லாக்கரை திறக்கிறப்போ நம்பர் காம்பினேஷன் போடுவாங்கல்ல, அந்த காம்பினேஷனை திருப்பும் போதே சேஃப்டி லாக்கரோட லாக்ல என்ன சவுண்ட் கேக்குதுன்றத உன்னிப்பா கவனிச்சு அந்த சவுண்டுக்கு ஏத்த மாதிரி நம்பர் காம்பினேஷனை திருப்பி கடைசியில லாக்கரை ஓபனும் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, இவனை டீம்ல சேர்த்துதானே ஆகணும், இல்லனாலும் அங்கிள் விட போறது இல்ல, அம்மா வரலனாலும் புள்ளையாச்சும் வந்துச்சேன்னு சேர்த்துக்குதான் சொல்ல போறான். இது நடந்துட்டு இருக்கும் போதே இங்க வந்த அங்கிள் அவனோட பிளான் என்னன்றத இவங்க நாலு பேர்கிட்டயும் சொல்றான். இவங்க ஜப்பானுக்கு போய் கொள்ளையடிக்க போற பிக்காசோட மூணு வாட்சியும் ஏலத்துக்கு முன்னால ஒரு பெரிய வாட்ச் கடையோட விஐபி ரூம்ல இருக்க சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா அந்த லாக்கர் என்ன மாதிரியான மாடல்ல இருக்குன்றது அங்கிளுக்கு தெரியல. இவங்க தான் ஸ்பாட்ல போய் அதை கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை ஓபன் பண்ணி ஆகணும். அங்கிளால பண்ண முடிஞ்ச ஒன்னே ஒண்ணு, இந்த விஐபி ரூமுக்கு பக்கத்துல டனல் ஒன்னு இருக்கு, டனலுக்கு அந்த பக்கமா இருக்க ஒரு குட்டி ரூம் வாடகைக்கு எடுத்திருக்கான். அந்த ரூம்ல இருந்து ஓட்டையை போட்டு டனல்ல நுழைஞ்சு அதே மாதிரி விஐபி ரூமுக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள போய் ஆட்டையை போட வேண்டியதுதான். இதுல அங்கிள் சொல்ற கண்டிஷன், நீங்க யாரும் உங்களோட சொந்த போனை யூஸ் பண்ணக்கூடாது, நான் கொடுக்கற போனை தான் யூஸ் பண்ணணும், அந்த போனை 24/7 நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், அடுத்து நான் எந்த வாட்சை திருட சொல்றனோ அந்த மூணு வாட்சை மட்டும்தான் நீங்க திருடணும், அதை தாண்டியோ இல்ல அதுக்கு கம்மியாவோ திருடக்கூடாது. எல்லாம் புரிஞ்சதில்ல, கிளம்புங்கன்னு அங்கிள் நாலு பேரை அனுப்பி விடுறான். இவங்களும் பிளைட்டை பிடிச்சி ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. இவங்க தங்கறதுக்குன்னு ஒரு குட்டி இடத்த ரெண்டு எடுத்துக்கிட்டு அங்க பிளான பத்தி பேசுறதுக்கு முன்னால சீஃபும் சப்பியும் பேசிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கேங் அங்கிளோட அப்பா காலத்துல இருந்தே அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு. அங்கிளோட அப்பா நல்ல மனுஷன், கூட வேலை செய்யறவங்கள கண்ணு கருத்துமா பாத்துப்பாரு, ஆனா அவரோட பையன் அந்த மாதிரி இல்ல, அவன் சுயநலத்துக்காக இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன தப்பு நடந்துடா கூட யாரு என்னன்னு பாக்காம டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிடுறான். அப்படி அங்கிளால கொலை பண்ணப்பட்ட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேரு. நம்ம கூட சில பல சீனுக்கு முன்னால பார்த்தமே டூப்ளிகேட் வாட்ச் ஒன்னு கொடுத்துட்டான்னு சொல்லி அங்கிளோட ஆளுங்க ஹீரோ கண்ணு முன்னாலே ஒருத்தனை போட்டு தள்ளினாங்களே, அவன் சப்பி சீஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு தான். ஆக இப்படியே போயிட்டு இருந்தா என்னடா அர்த்தம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேரை நம்ம இழந்துட்டோம், இன்னமும் அந்த சுயநல சூனிய பொம்மை இருக்கானே அங்கிள், அவங்க கிட்ட அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நாளைக்கு அவங்களுக்கு நடந்தது தானே நமக்கு நடக்க போது, இதெல்லாம் நியாயமானு சப்பி கதறவே நம்மளால வேற என்ன பண்ண முடியும், நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, அவன் சொல்றத பண்ணி தான் ஆகணும், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சீஃப் சமாதானம் சொன்னதும் அடுத்து நாலு பேரும் சேர்ந்து எப்படி இந்த பிளான் ஆரம்பிக்கலான்றத பத்தி பேசிக்கிறாங்க. லாக்கரை திறக்க வேண்டியது அமுல் பேபியோட வேலை, இன்னமும் இவங்க லாக்கரை பாக்கல, ஆனா அது என்ன மாதிரியான லாக்கரா இருந்தாலும் சரி அதை 8 நிமிஷத்துக்குள்ள ஓபன் பண்ணி ஆகணும். அப்புறம் இவங்க ரெண்டு எடுத்துருக்க ரூம்ல இருந்து ஓட்டை போட்டு டனல் வழியா வாட்சோட விஐபி ரூமுக்குள்ள போற வேலையை சப்பி பாத்துப்பான். அடுத்து சீஃபோட வேலை, வாட்ச் கடையில வேலை செய்யறானுங்களே செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவங்களுக்கு எப்பலாம் ஷிப்ட் மாறுது ஷிப்ட்ல இருக்க செக்யூரிட்டி கார்டு எங்கேயாவது வெளியே போய் நடுவுல இவங்களுக்கு கொள்ளி அடிக்கிறதுக்கான டைம் கிடைக்குதான்னு பாக்குறது. கடைசியா ஹீரோவோட வேலை, பிக்காசோ வாட்ச் மாதிரியே டூப்ளிகேட்டா மூணு வாட்ச் ரெடி பண்ணிட்டு கொள்ளை அடிக்க போறப்போ விஐபி ரூம்ல இருக்க மூணு வாட்சையும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா செக் பண்ணிட்டு அது ஒரிஜினலா இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போன டூப்ளிகேட் வாட்ச் அங்க வச்சுட்டு ஒரிஜினல் வாட்சான மூணையும் எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் சீஃப் சொல்லிட்டு இருக்கப்போ நடுவுல உள்ள புகுந்த ஹீரோ, ஐயா எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஐயா, சொல்லலாமா? என் வேலை என்னன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க, கொள்ளையடிக்கிறப்போ உங்க கூட வந்து விஐபி ரூம்ல இருக்க வாட்ச் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், அவ்வளவுதானே? அதுக்கு ஏன்னா கொள்ளையடிக்கிறப்போ உங்க கூட வரணும், கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாலேயே வாட்சோட விஐபி ரூமுக்கு போய் அங்க இருக்க வாட்ச் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான் செக் பண்ணி சொல்லிடுறேனே, அப்ப கொள்ளையடிக்கிறப்போ அவங்க கூட வரணும்ன்ற அவசியம் இல்ல இப்படின்னு ஹீரோ சொல்லவே, அது சரிதான்டா கண்ணா, ஆனா வாட்ச் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு எப்படி விஐபி ரூமுக்குள்ள போய் செக் பண்ணுவ, உன்னெல்லாம் அந்த கடை வாசல் பக்கமே விட மாட்டானுங்க, அப்புறம் எப்படி இது சாத்தியம்னு சீஃபுக்கு ஒரு டவுட். அதுக்கு தாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன், நம்ம கூடவே இருக்கல அமுல் பேபி, இவன் தான் பார்க்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கானே, சோ அவன் ஒரு ரிச்சான ஆள் மாதிரியும் நான் அவனோட அசிஸ்டன்ட் மாதிரியும் வேஷம் போட்டுக்கிட்டு பிக்காசோ வாட்ச் இருக்க கடைக்கு இல்ல அதுக்கு பதிலாக வேற ஒரு பெரிய வாட்ச் கடைக்கு போய் எங்கேயுமே கிடைக்காத ஒரு மாடல் வாட்சை காட்டி இந்த வாட்ச் கிடைக்குதானு அவங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க யோசிக்கலாம், இங்க போய் கேக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா பிக்காசோ வாட்ச் எந்த கடையில இருக்கோ அங்கேயே போய் கேட்கலாமேன்ட்டு, ஆனா நம்ம எடுத்ததுமே அங்க போயிட்டா நம்ம மேல சந்தேகம் வர வாய்ப்பு உண்டு, இந்த கடைக்கு போறதுனாலயும் பிரச்சனை ஒன்னும் இல்ல, போய் கேக்குறப்போ வாட்ச் இல்லன்னு சொல்லிட போறாங்க, ஆனா எல்லா வாட்ச் கடைக்காரங்களுக்கும் நடுவுல ஒரு லிங்க் இருக்கும், நம்ம மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா இந்த வாட்சுக்கு தரோம்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், அந்த கடையில இருந்து ஜப்பான்ல இருக்க எல்லா வாட்ச் டீலருக்கும் இந்த மாடல் வாட்ச் அவங்கள்ட்ட இருக்கா இருந்தா கொடுங்கன்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும், பிக்காசோ வாட்ச் எந்த கடையில இருக்கோ அந்த மேனேஜர் உட்பட இந்த இன்ஃபர்மேஷனை பார்ப்பான், நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகட்டும் கொஞ்ச நாள் நம்ம அமைதியாவே இருப்போம், அந்த கேப்ல நான் எந்த மாடல் வாட்சை காட்டி இது இருக்கான்னு கேட்டனோ அதோட டூப்ளிகேட் வெர்ஷனை ரெடி பண்ணிடுறேன். அடுத்து சீஃப் சப்பி நீங்க ரெண்டு பேரும் பிக்காசோ வாட்ச் எந்த கடையில இருக்கோ அந்த கடையோட மேனேஜர் கிட்ட இந்த மாடல் வாட்ச் எங்கள்கிட்ட இருக்குன்னு அதை விக்கிற சேல்ஸ்மேன் மாதிரி போங்க, பொதுவா இந்த மாதிரி பெரிய கடைகள்ல
சொல்லலாம். பழங்கால வாட்ச் ஒன்ன குடுத்தீங்கன்னா அதை உடனே செக் பண்ணி ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க அந்த ப்ராசஸ முடிக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். எப்படியோ என் விசிட்டிங் கார்டை நான் கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வாட்சோட அங்க போனதுமே வாட்ச் கிடைச்சிருச்சுன்ற தகவல் எனக்கு வரும். நான் செக்கிங்லாம் வேணா, உடனே வாட்சை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த டீலிங் அந்த கடையோட விஐபி ரூம்ல தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ பிளான சொல்லிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் விஷுவலா நடந்தே முடிஞ்சிருது. இப்ப பிகாச வாட்ச் எந்த கடையில இருக்கோ அந்த கடையோட விஐபி ரூமுக்குள்ள சேல்ஸ்மேன் மாதிரி சீஃப் சப்பி இவங்க உட்காந்துருக்காங்க. அதை வாங்க வந்த ஆளுங்க மாதிரி அமுல் பேபியும் ஹீரோவும் உட்காந்துருக்காங்க. நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்கு அந்த கடையோட மேனேஜர் உட்காந்துருக்கான். இந்த கடைக்கு வர எல்லாருமே எலைட் கஸ்டமர்ஸ். சோ அந்த கடையோட மேனேஜர் என்ன என்னவா இருக்கும், வரவங்கள்ட்ட பணத்தை பார்த்துட்டான்னா ஏதாவது ஒரு பழங்கால வாட்ச ஆசை காட்டி அவங்கள்ட்ட வித்து அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கிடலாம் அப்படின்னு தானே இருக்கும். சோ ஹீரோ வேணும்னே மேனேஜர் கண்ணு முன்னால ஒரு சூட் கேஸ் ஓபன் பண்ண சூட் கேஸ் மொத்தமும் பணம். இதை பார்த்து மேனேஜர் ஷாக் ஆயிட்டு இருக்க கேப்லயே, எப்ப அமுல் பேபி பணக்கார வேஷம் போட்டானோ அப்பையில இருந்து வாயவே திறக்கல. இப்பவும் அந்த மாதிரி அமைதியா உட்காந்து நேரத்துல இருந்து எழுச்சி போய் அங்க பிகாசோ வாட்சை ஏலம் விட போறோம்னு ஒரு ஆட் பேப்பர் ஓட்டி இருக்கு. இதையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க இவங்க போட்ட தூண்டில மேனேஜர்ன்ற மீனும் மாட்டிக்குது. நேரம் அமுல் பேபி கிட்ட எழுச்சி வந்தவன், சரி இந்த வாட்ச் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த வாட்ச் எங்கள்கிட்ட தான் சரி இருக்கு, வேணும்னா ஒரு தடவை பாருங்களேன் அப்படின்னு வாட்ச் இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு 4 பேரையும் மேனேஜர் கூட்டிட்டு வரான். அங்க பல கலெக்ஷனுக்கு நடுவுல இருக்க ஒரு சேஃப்டி லாக்கர்ல தான் இவங்க தேடி போன 3 வாட்சுமே இருக்கு. இது வரைக்கும் பாக்காத சேஃப்டி லாக்கரை இவங்க பாத்துறாங்க. அதுவும் அது சாதாரண சேஃப்டி லாக்கர்லாம் இல்லங்க, 3 விதமான காம்பினேஷன் சால்வ் பண்ணா மட்டும்தான் அதை ஓபன் பண்ண முடியும். 1 சாவி போடணும், 2 நம்பர் காம்பினேஷன் போடணும், 3 ஜப்பான் லெட்டர்ஸ் மட்டுமே இருக்க ஒரு காம்பினேஷன் இருக்கு, அதையும் சால்வ் பண்ணாதான் லாக்கர் ஓபன் ஆகும். எப்படிடா அதை பண்றதுன்னு மேனேஜர் லாக்கரை திறக்கிறப்போ அமுல் பேபி அதையே வெறிக்கே வெறிக்கே பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா மேனேஜர் லாக்கரை திறந்து பிகாசோவோட 3 வாட்சையும் எடுத்து ஹீரோவுக்கு முன்னால வச்சிடறான். அதை எடுத்து ஹீரோ செக் பண்ண போறப்ப தாங்க ஹீரோவோட வாய் அடைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட். ஹீரோவோட வாழ்நாள் கனவா 3 வாட்ச்ன்ற ஒரு வாட்ச் இருந்துச்சே, இவ்வளவு நாளா ஹீரோ தேடிட்டு இருந்த அந்த வாட்ச் இப்போ மேனேஜர் திறந்து அந்த லாக்கருக்குள்ளதான் இருக்கு. அதை பார்த்த ஷாக்லயே ஹீரோ முன்னால இருந்த 3 வாட்சையும் செக் பண்ண மறந்துடுறாரு. அதுக்குள்ள மேனேஜர் 3 வாட்சையும் வாங்கி லாக்கருக்குள்ள வச்சிடறான். இதை முடிச்சுட்டு வெளியே வந்து 4 பேரும் கார்ல ஏறினதும் சீஃப் ஹீரோவுக்கு போட்டாரு பாருங்க ஒரு கிட்டுக்கு புடிய, ஏண்டா எதுக்குடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேச்சு வராத பின்பள்ளி மாதிரி உட்காந்துருந்த, எவ்வளவு பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு அது வரைக்கும் போனோம், வாட்ச செக் பண்றது தானே உன் வேலை, அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணிட்டு இருந்த, ஒழுங்கா உண்மையை சொல்று அப்படின்னு சீஃப் மிரட்டினதும் ஹீரோ 3 வாட்சை பத்தியும் அதோட அருமை பெருமை பத்தி எல்லாம் சொல்றாரு. டேய் அங்கிள் சொன்னதை நீயும் கேட்ட, நம்ம திருட வந்தது அந்த 3 வாட்சை மட்டும்தான், இதை தவிர நீ எக்ஸ்ட்ரா ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தான்னு வையன் உன்னை அடிச்சு அப்பளம் மாதிரி நொறுக்கிடுவேன். பார்த்திருந்தோன்னு ஹீரோ ஆஃப் பண்ண சீஃப், இதுக்கப்புறம் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னே தெரியாத லாக்கர் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, சோ அதே மாதிரியே வேற ஒரு லாக்கரை வாங்குறாங்க. அது அமுல் பேபியும் 2 தடவை திறக்க முயற்சி பண்றான், ஆனா இவனால முடியல. அப்படியே 3வது தடவை ட்ரை பண்றப்போ இந்த லாக்கரை கொடுத்தவரே, தம்பி தம்பி இது என்ன உங்க வீட்டு பூட்டா, நீங்க எத்தனை தடவை திறக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாம இருக்கிறதுக்கு, இதை திறக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 3 அட்டம்ப்ட் தான், 3 அட்டம்ப்டுக்குள்ள இதை திறக்கல, அடுத்து இடியவே இதுல இறக்கினாலும் லாக்கரை உடைக்கவும் முடியாது ஓபனும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்கன்னு லாக்கரை உங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு. இதோட வீட்டுக்கு போன அமுல் பேபி இதை திறக்கிறதுக்கு விட்டாம பாருங்க ஒரு கதையை, ஹீரோ கிட்ட ஒரு சின்ன காம்பினேஷன் பூட்டை கொடுத்து இதுல நீங்க என்ன காம்பினேஷன் வேணா போடுங்க நான் அதை ஓபன் பண்ணி காட்டுறேன்னு சொல்றான். ஹீரோவும் ஒரு காம்பினேஷன் போட்டு இவங்க கிட்ட கொடுத்ததும் அமுல் பேபி அதை திறந்துகிட்டே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பூட்டுல ஒரு ஷாஃப்ட் இருக்கும், நீங்க காம்பினேஷன் போட ட்ரை பண்றப்போ ஷாஃப்ட்ல அங்கங்க சின்ன சின்னதா இருக்க கி பூட்டோட லாக் காம்பினேஷன் கூட போய் செட் ஆகணும். அது செட் ஆகுதா இல்லையான்றத காம்பினேஷன் போடுறப்போ பூட்டுக்குள்ள கேக்குற மைனூட் சவுண்ட் வச்சு தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த சத்தத்தை கேட்டு இந்த பூட்டை இவன் ஓபன் பண்ணிடுறான். இதையே தான் நம்ம இந்த சேஃப்டி லாக்கர்லயும் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அதே வித்தையே போட்டு பாக்குறான். இவன் போட்ட கணக்கெல்லாம் பார்த்தா லாக்கர் ஓபன் ஆயிடும் போலயே அப்படின்னு நம்ம நினைச்சா எங்க ஓபன் பண்றது, வெறும் பேச்சு மட்டும்தான், இவங்கிட்ட செயல்ல ஒன்னும் இல்ல, நான் அகாஜுக்கா காட்டி ஓபன் பண்றான் ஆனா ஓபன் ஆகல, இது வரைக்கும் வந்துட்டாங்க இனிமேல் முடியாதுன்னு பேக்கும் அடிக்க முடியாது, சோ என்ன நடந்தாலும் சரி இவன் தான் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி ஆகணும். அதனால தம்பி பார்சல்ல வந்த பால் புட்டி நம்ம கொள்ளையடிக்க போறதுக்கு முன்னால இந்த லாக்கரை வச்சு நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கோ, அங்க வந்து எதுவும் சொதப்பிட போற அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஜப்பான்ல இருக்க ஒரு பெரிய தலையை காட்டுறாங்க. வாட்ச் கடையில ஹீரோ 3 வாட்ச் இருக்கிறத பார்த்தாரு, அந்த வாட்ச் இவருக்கு சொந்தமான வாட்ச் தான், சொல்ல போனா அது யாருக்குமே சொந்தம் இல்ல, சொல்ல போனா நாசாவுக்கு தான் அந்த வாட்ச் சொந்தம், அது அங்க இங்கன்னு சுத்தி எப்படியே ஒரு கைக்கு வந்திருக்கு, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர் வாட்ச் கடையில அந்த வாட்சை கொடுத்திருக்காரு, அதான் வாட்சை செக் பண்றதுக்கு 2 வாரம் ஆகுமே, சோ அந்த டைம் கேப்ல வாட்ச் லாக்கர்ல வச்சிருக்காங்க. எப்படி ஹீரோவுக்கு அது கனவு வாட்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இவருக்கு அது கனவு வாட்ச், சோ வாட்சுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா என் கைக்கு எடுத்து வந்து சேர்த்துருங்கடா அப்படின்னு பெரிய தலை அவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் சபியும் விஐபி ரூமுக்குள்ள போறதுக்காக இவங்க ரெண்டுக்கு எடுத்த ரூம்ல ஓட்ட போட்டு டனல் வழியா விஐபி ரூம் வரைக்கும் போய் சபி விஐபி ரூம் உள்ள போறதுக்காக ஓட்டைய போட ட்ரை பண்ணா அங்க இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஓட்டைய போட்டதுமே போச்சுடா நம்ம செத்தோண்டா அப்படின்னு சபி தலையை தொங்க போட்டுறான். என்ன பிரச்சனைனு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. சபி என்ன நினைச்சிட்டு இருந்தான், விஐபி ரூமுக்குள்ள போறதுக்கு ஒரு லேயர் செவ்வறுதா இருக்கும், அதை ஓட்ட போட்டா உள்ள
உள்ள போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்ப ஓட்ட போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த ஒரு லேயர் சுவரை கடக்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு பெரிய கான்கிரீட் வால் இருக்கு, அதை உடைச்சாதான் ரூமுக்குள்ள போக முடியும். அதுவும் அதை சாதாரணமா டூல்ஸ் வச்சு எல்லாம் உடைச்சிட முடியாது, மேபி பாம் வச்சு உடைக்கலாம். அதுவும் கொஞ்சம் நஞ்சலாம் இல்ல, கிட்டத்தட்ட 1250 கிராம் பாம் இருந்தாதான் அந்த கான்கிரீட் வாழ உடைக்க முடியும். அப்படி இவங்க உடைச்சாங்கன்னு வைங்களேன், காது கேட்காதவனுக்கு கூட காது கிழியற மாதிரி சவுண்ட் கேட்கும். பிளஸ் பாம் அடிச்சதுல விஐபி ரூமே சுக்கு நூறு ஆயிடும். அப்புறம் எங்க இருந்து இவங்களோட பிளான் நிறைவேறது? வேணும்னா பெரிய பாமா இல்லாம சின்ன சின்ன பாமா வச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம். அப்படி வச்சாலுமே வெளியே இருக்கவங்களுக்கு சவுண்ட் கேட்டுரும். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருக்கும் ஒரே யோசனை. இந்த யோசனையோடய ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு பழைய பழைய கதெல்லாம் பேசிட்டு மறுபடியும் இவங்க ரூமுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ அங்க ரோட்டோரத்துல செவுத்துல ஒட்டி வச்சிருக்க ஒரு மேட்டர் சீஃப் பாக்குறாரு. அதுதான் இவங்களோட பிளான அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செவுத்துல ஒட்டி இருக்க விஷயம், நாளைக்கு ஜப்பான்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் போல, அதனால மிகப்பெரிய வானவேடிக்கையை நடத்த போறாங்க. மேட்டர் சிங்க் ஆகுது இல்லீங்களா, அவனுங்க வானவேடிக்கையை நடத்துறப்போ இவங்க சின்ன சின்ன பாம வச்சு விஐபி ரூமுக்குள்ள போற மாதிரி ஓட்டையே போட்டுடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. ஹீரோ டூப்ளிகேட் வாட்ச் முத கொண்டு ரெடி பண்ணிடுறாரு. நாலு பேரும் டனலுக்கு உள்ளயும் போயிடுறாங்க. வாட்ச் கடையில வேலை செய்யற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்ப ஷிப்ட் மாறுவானுங்க, ஷிப்ட் மாறினதும் அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு எப்ப வெளியே போவான், ஃப்ரீ டைம் கிடைக்கும்லாம் சீஃப் பார்த்து வச்சுட்டாரு. 9 மணிக்கு ஷிப்ட் மாறும், அடுத்த ஷிப்ட்ல இருக்க செக்யூரிட்டி கார்டு 10 மணிக்கு சாப்பாடு வாங்க வெளியே போவான், போயிட்டான்னா அரை மணி நேரம் கழிச்சுதான் வருவான். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இவங்க கொள்ளையே முடிச்சாகணும். அப்படி செக்யூரிட்டி கார்டு சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்பினத பக்கத்திலேயே இருந்து பார்த்த சீஃப் இவரும் டனலுக்குள்ள வந்துடுறாரு. கரெக்டா ஃபெஸ்டிவல்ல வானவேடிக்கை நடக்கிறப்போ அதை மேட்ச் பண்ணி சின்ன சின்ன பாம்பை வெடிக்க வச்சு விஐபி ரூமுக்குள்ள போறதுக்கு செட்டும் ஆயிடுறாங்க. ஆனா அந்நேரம் பார்த்து யாருமே எதிர்பாராத விதமா டனல்ல வேலை செய்யற ரெண்டு பேர் இவங்களை பாத்துறாங்க. அவங்க பாத்துட்டாங்கன்ட்டு சைனால இருந்து இது வரைக்கும் வந்தவங்க பிளான விட்டுடா போக முடியும், யாரா நீங்க டுபாகூர் டுமாங்கோலிஸ் தேவையில்லாத நேரத்துல வந்து உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் அடிச்சு கட்டி போட்டுட்டு நாலு பேரும் விஐபி ரூமுக்குள்ள போறாங்க. எடுத்ததும் அமுல் பேபி லாக்கரை திறக்கிறதுக்கு படாத பாடு பட்டுட்டு இருக்கான். இந்நேரம் பார்த்து எங்க இருந்தோ வந்த ஒரு எம்ம காதகம் செம்ம போதையில வாட்ச் கடைக்கு முன்னால கடையோட கேட்டுல விழுந்துடுறான். அவன் விழுந்ததுல வாட்ச் கடை மொத்தமும் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் சாப்பாடு வாங்க போனால செக்யூரிட்டி கார்டு அவனோட வாக்கி டாக்கிக்கும் ஒரு அலர்ட் சிம்பிள் வருது. சோ அவன் அடிச்சு புடிச்சு அரக்க பறக்க இங்க வந்துட்டு இருக்கான். உள்ள இருக்க நம்ம ஆளுங்களுக்கு சொல்லவா வேணும், நம்ம எதுவுமே பண்ணாம அலாரம் சவுண்ட் அடிக்குதேடா அப்படின்னு இவங்களுக்கும் அல்லு இல்ல. எது எப்படியோ உள்ள போயிட்டாங்க, லாக்கரை திறந்துட்டா டூப்ளிகேட் வாட்ச உள்ள வச்சுட்டு ஒரிஜினல் வாட்ச எடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. சோ அமல் பேபி எல்லாம் உன் கையில தாண்டா இருக்கு, பாத்து பண்ணி விடுறான்னு அழுவாத குறையா கேக்குறாங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன், வர மாட்டேங்குதேடா அப்படின்னு மனசுக்குள்ளேயே போலம்னா அமல் பேபியும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி ரெண்டு தடவை முயற்சி பண்ணியும் லாக்கரை திறக்கவே முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் பயமும் பதட்டமும் அதிகமாகிட்டே இருக்கு. பத்தாக்குறைக்கு செக்யூரிட்டி கார்டு வேற உள்ள வந்துடுறான். இவனால விஐபி ரூமுக்குள்ள போக முடியாது, மேனேஜர் இருந்தா மட்டும்தான் ரூமுக்குள்ள போக முடியும். பட் உள்ள ஏதோ ஒன்னு தப்பா நடக்குதுன்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால மேனேஜருக்கு போன போட்டு நீங்க உடனே இங்க வாங்கன்னு சொல்றத கதவுக்கு பக்கத்திலேயே இருந்து சீஃபும் கேட்டுறாரு. இந்த பக்கம் அமுல் பேபி ரெண்டு அட்டெம்ட் பண்ணியும் லாக்கர் ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தோம்ல, அவனால முழுசா ஓபன் பண்ண முடியாம இல்ல, முதல் ரெண்டு காம்பினேஷனையும் ஓகே பண்ணிட்டான், மூணாவது அந்த ஜப்பான் லெட்டர் போட்டு ஒரு காம்பினேஷன் இருக்கு இல்லீங்களா அதைத்தான் ஓபன் பண்ண முடியாம பயபுள்ள தவிச்சிட்டு இருக்கான். இருந்தும் ரெண்டு அட்டெம்ட் முடிஞ்சிச்சு, மூணாவதா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுலயும் இவனால ஓபன் பண்ண முடியலனா கூடி கெட்டுடும். சோ வேற ஆப்ஷனே இல்ல, நீ மூணாவதுல எதுவும் ட்ரை பண்ண வேணா. ஐயா சப்பி நீங்க பாம வச்சு லாக்கரை பொழந்துருங்க, ஆவரதா பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்க சபியும் லாக்கர்ல பாம செட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப எதிர்ச்சியா சபியோட தலையில கட்டிருக்க டார்ச் லைட் லாக்கர்ல இருக்க அந்த ஜப்பான் லெட்டர் மேல பட்டதும் இருக்க லெட்டர்ல சில லெட்டர்ஸ்ல மட்டும் ஏதோ ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஈரமா இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னால இவங்க இந்த இடத்துக்கு வரப்போ மேனேஜர் லாக்க ஓபன் பண்ணால அந்த டைம் அவன் ஒரு ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி வாட்ச தொடச்சுக்கிட்டு ஸ்ப்ரே படிஞ்ச கையோட வந்துதான் லாக்கரை ஓபன் பண்ணிருப்பான். சோ அவனோட கையில இருந்த ஸ்ப்ரே லாக்கர்ல இருக்க ஜப்பான் லெட்டர் மேல பட்டிருக்கு. ஸ்ப்ரே எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் தானே மேனேஜர் கை வச்சிருக்கான்னு அர்த்தம். இதை வச்சே லாக்கர் ஓபன் பண்ணிடலாம்ல. ஹீரோ அதை சொன்னதும் அமுல் பேபி அதை அப்படியே அப்ளை பண்றான். அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி லாக்கரை ஓபன் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, கடகடன்னு ஒரிஜினல் வாட்சை செக் பண்ணி டூப்ளிகேட் வாட்சை மாத்தி வச்சுட்டு மூட்டை மூச்சை கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தானே. அதுக்கான வேலையை பார்க்கலாம்னு ஹீரோ ட்ரை பண்ணாலும் ஹீரோவோட கண்ணு மொத்தமும் லாக்கர்ல இருக்க அந்த மூன் வாட்சிலேயே தான் இருக்கு. ஹீரோ அந்த வாட்சை தின்ற மாதிரி பாக்குறத பக்கத்துல இருந்த சபியும் நோட் பண்றான். என்னதான் ஹீரோ வாட்சை அந்த பார்வை பார்த்தாலும் எடுக்க கூடாதுன்றது கட்டாயம். அதனால எந்த வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு பிக்காசோட ஒரிஜினல் மூணு வாட்சையும் எடுத்துக்கிட்டு முதல் மூணு பேர் வெளியே வந்துடுறாங்க. சபி கொஞ்சம் லேட்டா தான் இந்த இடத்த விட்டு வெளியே வரான். ஆக நாலு பேரும் டனல் இருந்து வெளியே வந்து தனித்தனியா பிரிஞ்சு தப்பிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல வாட்ச் கடையில ராபரி நடந்துச்சுன்ற விஷயம் எல்லா நியூஸ் சேனல்லையும் தீயா பரவுது. இன்னொரு பக்கம் மூணு வாட்சுக்கு ஆசைப்படுற பெரிய தலையை பாத்திருந்தமே அவர்கிட்ட போன வாட்ச் கடை மேனேஜர் மண்டி போட்டு கெஞ்சறான். இதுலயே தெரியுதுல்ல மூணு வாட்சுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிட்டு இருக்குன்ட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த வாட்ச் வேணும் அவ்வளவுதான் டாட். சோ பெரிய தலை அவரோட ஆளை கூப்பிட்டு வாட்சை திருநவனை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்டதும் தலை எல்லாமே ரெடி தலை
கடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கடைக்கு நாலு பேர் வந்திருக்கானுங்க. அப்புறம் ராபரி நடந்த இடத்துல கூட டனல்ல வேலை செய்யற ரெண்டு பேர் நாலு பேரும் பாத்திருக்காங்க. சோ அவனுங்க தான் ராபரி பண்ணிருக்கணும். நம்ம ஆளுங்க அவங்களை தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்க வாட்ச் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு அடியால் சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஆளுங்க இருக்க இடத்துல வாட்ச் கடையில பிகாசாவோட மூணு வாட்ச் திருடப்பட்டுருச்சுன்ற விஷயத்த சைனால இருக்க அமுல் பேபியோட அம்மா நியூஸ்ல பார்த்ததும் அவங்க அமுல் பேபிக்கு போனை போட்டு, ஏண்டா நேத்தோ முந்தானத்தோ தான் எனக்கு போனை போட்டு நீ ஜப்பானுக்கு ஒரு வேலையா போயிருக்கேன்னு சொன்ன, இப்ப அந்த ஊர்ல ராபரி நடந்திருக்கு, அப்ப நான் அவ்வளவு சொல்லியும் நீ அவனுங்க கூட போய் இந்த ராபரியை நடத்திருக்கல, அவனுங்க எல்லாம் யாரு தெரியுமா, உங்க அண்ணனையே கொலை பண்ணவனுங்கடா அப்படின்னு அந்த அம்மா கோத்து விட்டுருது. அதோட அந்த பக்கம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஹீரோ கிட்ட போன சப்பி, ஏன்பா நீ அப்பவே மூணு வாட்ச பத்தி சொல்லியிருந்தல்ல, அப்படி என்ன அது அவ்வளவு ஸ்பெஷல், அதை வித்தா எவ்வளவு தேரும் அப்படின்னு கேட்டதும், என்னங்க நீங்க சில பொருளுக்கு எல்லாம் விலையே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வாட்ச் ஒரு பிரைஸ்லெஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், நிலாவில முத முதல்ல காலடி எடுத்து வச்சது ஆம்ஸ்ட்ராங் தான், அது உண்மைதான். அவர் கூடவே இன்னும் ரெண்டு பேர் போயிருந்தாங்க. கிளம்புன மூணு பேரோட கையிலயும் நாசா தனித்தனியா ஒரு ஒரு வாட்சை கட்டி அனுப்புச்சு. ஆனா பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் நிலால கால் வைக்கிறப்போ அவரோட வாட்சை ஸ்பேஸ் ஷிப்லயே வச்சுட்டு வந்துட்டாரு. அவருக்கு அப்புறம் இன்னொருத்தவர் கால் வச்சாரு பாத்தீங்களா, அவர் அவரோட வாட்சை கழட்டவே இல்ல, கையிலேயே தான் கட்டியிருந்தாரு. அப்படி பார்த்தா நிலாவுக்கு முத முதலா போன வாட்சி அந்த வாட்ச் தானே, எப்பவுமே ஃபர்ஸ்ட்ன்ற பொருளுக்கு தானே மவுஸ் அதிகம். போயிட்டு வந்ததும் மூணு பேரும் அவங்களோட வாட்சை நாசால சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஒரு வாட்ச் மட்டும் மிஸ்ஸிங், இவ்வளவு நாளா எங்க இருக்குன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன், இப்ப கண் எதிரில பார்த்து எடுக்க முடியாம போயிடுச்சு இப்படின்னு ஹீரோ அவரோட புலம்பல போட்டதும், கொடுத்தாம் பாருங்க சப்பி ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட், இவ்வளவு நேரமா ஒரு வாட்சை பத்தி பேசிட்டு இருந்தியே அது இந்த வாட்சான பாரு அப்படின்னு இவன் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்த மூணு வாட்சை ஹீரோ கிட்ட காட்டினதும், ஓ மை கடவுளே, டே சைனீஸ் ஜக்குபாய், இந்த வாட்சை ஏன்டா எடுத்துட்டு வந்த, நம்ம எடுத்த அந்த பிகாசோட மூணு வாட்சுக்காக நம்மள தேடி வரானுங்களோ இல்லையோ, இந்த ஒரு வாட்சுக்காகவே நம்மள தேடி வருவானுங்கடா, ஏன்டா அப்படி பண்ணன்னு ஹீரோ அலறான். அதாண்டா தம்பி, எனக்கும் அதே தான் வேணும், இந்த வாட்சுக்கு அவ்வளவு மவுஸ் இருக்குன்னா கண்டிப்பா இந்த வாட்சை தேடி வருவானுங்கல்ல, இதை வச்சே அங்கிளோட கதையை முடிக்கிறதுக்காக தான் வாட்சை எடுத்துட்டு வந்தேன், உன் போனை கூட அப்படின்னு ஹீரோ கிட்ட போனை வாங்கி ஹீரோவுக்கு யாரு ரொம்ப க்ளோஸ் ஆன ஆளுன்னு கேட்டு ஹீரோ வாட்ச் கடைக்காரரோட பேரை சொன்னதும் சப்பி அவரோட மொபைலுக்கு ஹீரோ அனுப்புற மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான், இந்த மாதிரி நான் ஜப்பான்ல ராபரி பண்ண வந்தேன், இந்த ராபரிக்கு மாஸ்டர் மைண்ட்னா அது சைனால இருக்க அங்கிள் தான், இந்த விஷயத்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நான் செத்துருவேன் இப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான். அவருக்கும் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இது நடந்துட்டு இருக்க கேப்லயே ஜப்பான்காரனுங்க மூணு வாட்சுக்காக இந்த நாலு பேரையும் தேடிட்டு இருந்தானுங்கல்ல, நாலு பேர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்துடுறானுங்க. இப்ப வரைக்குமே சீஃபுக்கு தெரியாது இவனுங்க மூணு வாட்சியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டானுங்கன்ட்டு. வந்தவனுங்க என்ன கேட்டிருக்கணும், எங்கடா நீங்க திருந்த மூணு வாட்சி, அதை கொடுங்கடா தானே கேட்டிருக்கணும். ஆனா அவனுங்க எங்கடா நீங்க திருந்த நாலு வாட்சின்னு கேட்டு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கறானுங்க. அதை என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம், அப்ப டைம் இல்ல, வந்தவனுங்கள்ட்ட இருந்து தப்பிச்சாகணும். சீஃபும் சபியும் நினைச்சிருந்தா அவங்களோட திறமைக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் தானே, ஹீரோவையும் அமுல் பேபியையும் டீல்ல விட்டு தப்பிச்சிருக்கலாம், ஆனா அவங்க அதை பண்ணல, இவங்களோட சேர்த்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வச்சுதான் சீஃப் சபி கிட்ட கேக்குறாரு, என்னடா அவனுக்கு ஏதோ நாலு வாட்சின்றானுங்க, என்னடா பண்ணி தொலைச்சீங்கன்ட்டு. சபியும் உண்மையே சொல்லிடுறான், ஆமாண்டா நான் தான் அந்த மூணு வாட்சை எடுத்துட்டு வந்தேன், இதை தவிர்த்து அங்கிள் எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு எனக்கு தெரியல, எத்தனை நாள் தான் அவங்கிட்ட அடிமையாவே வேலை செய்யறது, அப்படி செஞ்சு நமக்கு என்ன புண்ணியம், கடைசியில போறது என்னமோ நம்ம உயிர் தான், நீயே நல்லா யோசிச்சு பாரு, அவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, இன்னமும் அங்கிளுக்காக நம்ம ஆளுங்கள எத்தனை பேர் தான் பலி கொடுக்கறது அப்படின்னு சபி சொல்றான். அவன் சொல்றதுல சீஃபுக்கும் ஒரு லாஜிக் இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த டைம் பார்த்து அங்கிள் கால் பண்ணியும் சீஃப் போனை எடுக்கல, சோ பிரச்சனை எல்லாம் சால்வ்ட், இவங்க அங்கிள் ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கப்பதான் அந்த அமுல் பேபின்ற பயவுள்ள தேவையில்லாத வேலை பாக்குது. ஜப்பான்காரன் வரதுக்கு முன்னால அவன் அம்மா சொன்னாங்கல்ல உன் அண்ணனை சாவடிச்சதே அவனுக்கு தான்ட்டு, அவன் அந்த பாயிண்ட புடிச்சுக்கிட்டு ஏன்டா எங்க அண்ணனை கொன்னீங்கன்னு துப்பாக்கி முனையில இவங்களை மிரட்டுறான். சீஃபும் படிச்சு படிச்சு சொல்றாரு, தம்பி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா, நாங்க மூணு பேரும் ஹாலண்ட்ல ஒரு வேலைக்காக போனோம், அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, தோ பாரு உனக்கு எதிரில சபி நிக்கிறானே, அவன் வயித்துல கூட ரெண்டு குண்டடி வாங்கினான், அதே மாதிரிதான் அவங்க அண்ணனுக்கு குண்டடி பட்டுச்சு, என்ன ஒண்ணு அவனுக்கு முக்கியமான இடத்துல குண்டு பட்டுருச்சு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவனை காப்பாற்ற முடியல, மிச்சபடி நாங்களால அவன் அண்ணனை பிளான் பண்ணி கொலை பண்ணலடா, இருக்கிற நிலைமையில நீ இப்படி அனாவசியமா பண்ணிட்டு இருந்தனா நம்மள தேடுற ஜப்பான்காரன்கள்ட்ட இருந்து தப்பிச்சு சைனாவுக்கு நம்மளால போக முடியாது, நான் சொல்றதை கேளு, முதல்ல சைனாவுக்கு போவோம் அப்புறம் எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம்னு ஒரு வழியா சீஃப் அமுல் பேபியை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த பிரச்சனையை பாக்கணுமே, இவங்க மட்டும் சைனாவுக்கு பிளைட்ல போறாங்கன்னா பரவாயில்ல, இவங்க திருடி எடுத்துட்டு போன அந்த நாலு வாட்சையும் எடுத்துட்டு போகணுமே, கஸ்டம்ஸ் தாண்டி எப்படி எடுத்துட்டு போக முடியும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சீஃப் யோசிச்சா, அதுக்கு ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பிரிச்சு கோக்குறது என்ன ஹீரோவுக்கு புது விஷயமா, எல்லாம் பரம்பரை பரம்பரையா பண்ற விஷயம் தானே, சோ ஹீரோ அந்த நாலு வாட்சிலையும் ஸ்க்ரூ உட்பட தனித்தனியா டிஸ்மேண்டில் பண்ணி இதை மொத்தம் ஒரு எட்டு கொரியர் கவர்ல போட்டு ஒவ்வொரு கவருக்கு மேலையும் டைனோசர ஸ்டிக்கர் ஓட்டுறாரு. அதான் ஓபனிங்ல நம்ம பாத்திருந்தோமே, இந்த ஸ்டிக்கர் ஓட்டின பார்சல மட்டும் கொரியர் ஆபீஸ்ல வேலை செய்யற ஹீரோவுக்கு தெரிஞ்சவன் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்தான் இல்லையா, அப்படி இப்ப ஹீரோ அனுப்ப போற கவரை அவன் மூலியமா கொரியர் ஆபீஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். சோ பிளான் பண்ணி எட்டு கொரியர் கவர்லயும் டெலிவரி அட்ரஸ் ஒரு அட்ரஸ் எழுதி அதை ஜப்பான்ல இருந்து சைனாவுக்கு ஹீரோ கொரியர் அனுப்பிவிட்டதும் அடுத்து நாலு பேரும் பிளைட்டை பிடிச்சு சைனாவுக்கு
வந்துடுறாங்க. சைனால இன்னும் காலடி கூட எடுத்து வைக்கலங்க. லைட்ல இருந்து இறங்கினா அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்கிளோட ஆளுங்க இவங்கள மறைக்கிடுறாங்க. அவங்கள்ட்ட முத்து முத்துன்னு அடி வாங்கி கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ சீஃப் சப்பி இவங்க மூணு பேருக்கும் ஒரு ட்விஸ்ட். இந்த மாதிரி இவங்க சைனாவுக்கு வரப்போறாங்கன்னு அங்கிளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்கள மாட்டி விட்டது யாரு தெரியுங்களா? இவ்வளவு நேரமா இவங்க கூடவே நல்லா சூம்பி போன சுண்டலி மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே அமுல் பேபி, அவனே தான். அவன் கணக்கு என்னன்னா எல்லாருக்கும் முன்னால நம்ம அங்கிள் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டா அவன் நம்மளையும் நம்ம அம்மாவையும் உயிரோட விட்டுருவான்னு இவன் அனுப்பு. ரெண்டாவது இவன் அண்ணனோட சாவுக்கு காரணம் சப்பி சீஃப்னு வேற நினைச்சிட்டு இருக்கானே, சோ அவங்கள பழி வாங்கணும்ன்றதுக்காகவே மூணு பேரையும் கோத்து விட்டுட்டான். அவங்க மாட்டிக்கிட்டதும் இவனோட வெறி தீர சீஃப் சப்பி ரெண்டு பேரையும் அடிச்சு பிரி பிரின்னு பிரிச்சிட்டு இருக்க, டே எதுக்குடா இவனுங்களாம் கையில அடிச்சு கை வலி வந்துகிட்டு துப்பாக்கிய புடுறா போட்டு தள்ளுறா இவனுங்கள அப்படின்னு அங்கிள் அமுல் பேபியோட கையில துப்பாக்கிய கொடுக்கறான். அங்கதான் ஹீரோ வைக்கிறாரு ஒரு செக்க. ஏங்க ஏங்க தப்பி தவறி மட்டும் நீங்க அந்த ரெண்டு பேரை ஷூட் பண்ணிட்டீங்க, பிக்காசாவோட மூணு வாட்சுக்காக தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாட்ச் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அவங்கள உயிரோட விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து கொடுக்குறேன்னு ஹீரோ ஒரு டீல போட்டதும் சச்ச இவனுங்களுக்காக வாடா இப்படி பண்ணிட்டு இருக்க, சரி அமுல் பேபி நீ ஹீரோ கூடவே போ, அந்த மூணு வாட்சையும் வாங்கிட்டு வர வழியை பாரு அப்படின்னு ஹீரோ அமுல் பேபி இவங்க ரெண்டு பேரை மட்டும் அங்கிள் அனுப்பி வைக்கிறான். இவங்களோட லொகேஷனையும் அங்கிள் அவனோட இடத்துல உட்காந்தே பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த கொரியர் பாயை மீட் பண்ணி உனக்கு புதுசா எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல, உனக்கே தெரியும் இல்ல ஜப்பான்ல இருந்து 8 பார்சல் வந்திருக்கு, எல்லா பார்சல்லையும் நான் டைனோசர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்து குடுத்துறா செல்லம் அப்படின்னு தெளிவா சொல்லி தான் அனுப்புறாரு. எங்க அந்த கொரியர் பையன் தான் காலில் வெந்நீர் ஊத்துன மாதிரி சுத்திட்டு இருக்கானே, ஜப்பான்ல இருந்து பார்சல் வந்ததும் அதுல ஒவ்வொரு பார்சலையா பார்த்து இவன் ஒரு ஸ்டிக்கர் பைத்தியம், அதுல ஒட்டி இருக்க ஸ்டிக்கரை மட்டும் தனியா எடுத்து இவனோட கையில ஒட்டிக்கிட்டு பார்சல் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறான். ஹீரோ சொல்லி அனுப்புனது 8 பார்சல் தானே, ஆனா இவன் உள்ள இருந்து எடுத்துட்டு வரது வெறும் 5 பார்சல் தான். டேய் மரக்கழண்ட அரமெண்டல, நான் உன்கிட்ட தெளிவா தான் சொல்லி அனுப்புனேன் 8 பார்சல்ன்ட்டு, என்னடா 5 மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, மீதிலாம் எங்கடானு ஹீரோ கேட்டா ஐயோ அதை மறந்துட்டேனே, இந்நேரம் பார்சல்லாம் வெளியே போயிருக்கோம், அது ஒரு ட்ரக் போது இல்ல அப்படின்னு கொரியர் பாய் ஒரு ட்ரக்கை கை காட்டினதும் அமுல் பேபி ட்ரக் டிரைவரை துப்பாக்கி முனையில பிடிச்சி வண்டியை ஓட்ட சொல்றான். இன்னொரு பக்கம் ஹீரோ ட்ரக்குக்கு உள்ள ஏறி இவருக்கு தேவையான பார்சலை தேடிட்டு இருக்காரு. இதோட இங்க சீனை கட் பண்ணா இவங்களோட லொகேஷனை பார்த்துட்டு இருக்கானே அங்கிள், அவன் லொகேஷனை பாக்குறப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இவங்க லொகேஷன் நகராம ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவன் ஆமா ஆளுங்களோட ட்ரக் இருக்க இடத்துக்கு வரான். அங்க ஹீரோ அமுல் பேபிய துப்பாக்கி முனையில பிடிச்சி வச்சிருக்காரு. ஹீரோட கையில ஒரு கேரி பேக் இருக்கு, அதுக்குள்ளதான் பிக்காசோட வாட்ச் 3 வாட்ச்னு மொத்தம் 4 வாட்சுமே இருக்கு. இது அங்கிள் கிட்ட காட்டின ஹீரோ, இந்த கவர் வேணும்னா உங்ககிட்ட ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களை ட்ரக்குக்குள்ள அனுப்பி விடுன்னு சொல்ல அங்கிளும் அந்த ரெண்டு பேரையும் ட்ரக்குக்குள்ள அனுப்புறான். அவங்க ட்ரக்குக்குள்ள ஏறினதுமே ட்ரக்கோட கதவையும் மூடுறாங்க. ஆனா அந்நேரம் பார்த்து அங்கிளோட ஆள் இருக்கானே அமுல் பேபி இவன் ஹீரோட கையில இருக்க வாட்ச் கவரை பிடுங்கி வெளியே அங்கிள் கிட்ட தூக்கி போட்டுறான். கீழே கடந்தது அங்கிள் எடுக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா அந்நேரம் பார்த்து ஜப்பான் ஆளுங்க வந்துடுறாங்க. இதுதான் நம்ம ஓபனிங்ல பார்த்த சீன். ஜப்பான் ஆளுங்களுக்கும் அங்கிளோட ஆளுங்களுக்கும் வெறித்தனமான சண்டை நடக்குதா. சண்டையோட லாஸ்ட்ல நம்ம ஆளுங்க 4 பேர் எந்த ட்ரக்ல இருந்தாங்களோ அந்த ட்ரக் வெடிச்சு சிதறிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே கடந்த வாட்ச் கவர்ல ஜப்பான் ஆளுங்க தேடி வந்தது 3 வாட்ச் தானே, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 3 வாட்சையும் அங்கேயே போட்டுட்டு அவனுங்க கிளம்பிடுறானுங்க. துன்பத்திலையும் ஒரு இன்பம், அவனுங்க அவனுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான 3 வாட்சையும் கீழே போட்டுட்டு போயிட்டானுங்களே, இது போதும்னு பொறுமையா கவர் கிட்ட வந்த அங்கிள் பிக்காசோட 3 வாட்ச் இருக்க கவரையும் கையில எடுக்கிறான். எல்லாம் ஓகே, இவனுக்கு தேவையானது இவனை கெட்டிச்சு, அவனுக்கு தேவையானது அவனு கெட்டிச்சு, ட்ரக் வச்சுதே அப்ப அதுக்குள்ள இருந்த நம்ம ஆளுங்களோட ஜோலி முடிஞ்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். 4 பேர்ல யாருமே சாகல, இவங்க ட்ரக்ல இருந்து தப்பிச்சு இப்ப ஒரு டனலுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த 3 பேரையும் கோத்து விட்டு குள்ள நிறைய வேலை பார்த்தானே அமுல் பேபி, அவன் மேல இவங்களுக்கு எந்த கோபமும் இல்லாம சகஜமா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு நம்ம ஷாக் ஆகிறப்பதான் ஒரு சாமத்தியமான பிளாஷ்பேக் ஓடுது. இந்த 4 பேரும் ஜப்பான்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே இவங்க அங்கிள் கிட்ட இருந்து நிரந்தரமா தப்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது இவங்க இறந்து போன மாதிரி அங்கிளை நம்ப வைக்கணும், அதுக்கு முன்னால நடக்கிற பஞ்சாயத்துல அங்கிள் ஜெயிச்சுட்டான்னு அவனை நம்ப வைக்கணும். அதுக்கு இந்த 4 பேர்லயே ஒருத்தவன் குள்ள நிறைய மாதிரி அங்கிள் கிட்ட சரண்டர் ஆகணும்னு சீஃப் சொல்லியிருக்காரு. அப்ப அமுல் பேபி தானா முன் வந்து நீங்க அண்ணனை கொலை பண்ணிட்டீங்கன்னு ஒரு டாக் இருக்குல்ல, அதனால நான் உங்களுக்கு எதிராக குள்ள நிறைய மாறினு வைங்களேன், அங்கிளுக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு பிளான் போட்டுதான் 3 பேரும் சைனாவுக்கு வர போறாங்கன்றத இவன் சொல்லியிருக்கான். இது இல்லாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோவும் அமுல் பேபியும் ஜப்பான்ல 3 வாட்ச் தர்ற பெரிய தலைகிட்ட வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. ஏங்க உங்களுக்கு தேவைப்படுற 3 வாட்ச் எங்கள்ட்ட தாங்க இருக்கு, அந்த வாட்ச் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்காக நீங்க ஒரு வேலை பண்ணணும், கரெக்டா நாங்க சொல்ற டைம் சொல்ற இடத்துக்கு உங்க ஆளுங்களை அனுப்பி வைங்க, அங்க வேற ஒரு குரூப்பும் இருக்கும், நீங்க தேடிட்டு இருக்க 3 வாட்சும் இருக்கும், உங்க ஆளுங்களுக்கு திறமை இருந்தா இந்த குரூப்போட சண்டை போட்டு அந்த வாட்சை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் இவங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு ஜப்பான் ஆளுங்க வந்து சண்டை போட்டு அவங்களுக்கு தேவையான வாட்சை எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு நடுவுல ட்ரக்ல இருந்து அந்த 4 பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியணும்ல, அது எப்படின்னா இவங்க ட்ரக் டிரைவரை துப்பாக்கி காட்டி மிரட்டி கூறிட்டு போற வழியிலேயே நேரா சப்பியோட ஒர்க் ஷாப்புக்கு போய் ட்ரக்ல இருந்து இவங்க தப்பிக்கிற மாதிரி ட்ரக்கு அடியில வெல்டிங் வச்சு ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு டிரைவரை அதே இடத்துல கட்டி
போறிட்டு ஒரு மேன் ஹோலுக்கு மேலதான் ட்ரக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ ட்ரக்குள்ள நாலு பேரும் வந்ததும் சப்பி ட்ரக்ல ஒரு பாம பிக்ஸ் பண்ணிருக்கான். அடுத்து ட்ரக்ல போட்ட ஓட்ட வழியா கீழே மேன் ஹோலுக்குள்ள நுழைஞ்சு டனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ட்ரக்கை வெடிக்க வச்சிருக்காங்க. சோ இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க செத்துறதா அங்கிள் நம்பி இருப்பான் இல்லையா. எல்லாம் சுமூகமா முடிஞ்சது. இதுல சப்பிக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம், சே இவ்வளவு கஷ்டப்பட்டு யார் கைக்கும் வராத மூணு வாட்சி நம்ம கைக்கு வந்துச்சு, அதை திரும்ப அவனுங்கள்ட்டயே கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு. இதை சப்பி சொன்னதுக்கு அப்புறம் தான் படத்தோட அடுத்த பெரிய ட்விஸ்ட். சப்பி நினைக்கிற மாதிரி ஜப்பான்காரங்கள்ட்ட கொடுத்தது ஒரிஜினல் மூன் வாட்ச் இல்ல. ஹீரோ மிஸ் ஆன பார்சல ட்ரக்குள்ள போய் தேடினார் இல்லீங்களா, கரெக்டா எந்த பார்சல்ல மூன் வாட்சோட ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருந்தாரோ அதை மட்டும் ட்ரக்ல எங்கெங்கயோ தேடியும் காணோம். வாட்ச மட்டும் குடுக்கல, ஜப்பான்காரனுங்க கொன்னு கொலை எடுத்துருவானுங்க. சோ வேற வழி இல்லாம கடகடன்னு தனக்கு தெரிஞ்ச வாட்ச் கடைக்கு போன ஹீரோ கொஞ்ச நேரத்துல மூன் வாட்ச் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் வாட்ச் ரெடி பண்ணி அதைத்தான் ஜப்பான்காரங்கள்ட்ட கொடுத்திருக்காரு. அடப்பாவி, ஆள் பாக்கதாண்டா கால் கிலோ கடல் நண்டு மாதிரி இருக்க, ஆனா பாக்குறதெல்லாம் என்ன கிரிமினல் வேலை. ஆமாண்டா, இப்ப டூப்ளிகேட் வாட்சை கொடுத்துட்ட, அவனுக்கு அதை டூப்ளிகேட் கண்டுபிடிச்சா என்னடா வருது அப்படின்னு சப்பிக்கு ஒரு டவுட். அது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும், அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு நாசா ஒரு ஆளால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இவனுக்கு என்ன வாட்ச் எடுத்துட்டு போயிட்டு நாசாலே கொடுக்க போறானுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கொரியர் பாய் இருக்கான்ல, அவன் இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வரான். இவன் எப்பவுமே ஹீரோவுக்கு பார்சல் எடுத்து கொடுக்கறப்போ அந்த பார்சல்ல ஹீரோ ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சு அதை இவனோட டைரியில ஒட்டிப்பான். அப்படி இப்ப ஹீரோவுக்கு பார்சல் எடுத்து கொடுத்தானே அதுல இருந்து எடுத்த ஸ்டிக்கரையும் டைரியில ஒட்டி வச்சிருக்கான். அதை ஹீரோ எதர்ச்சியா பாக்குறப்பதான் ஒரு மரண ட்விஸ்ட். இவன் பிரிச்சிருக்க ஸ்டிக்கர்ல அதுவும் இந்த ஸ்டிக்கர் தான் மூன் வாட்ச் ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஒட்டி இருந்த ஸ்டிக்கர். இவன் ஸ்டிக்கரை பிரிக்கிறப்போ அதுல இருந்து டெலிவரி அட்ரஸும் பாதி இதோட சேர்ந்து வந்திருக்கு. ஸ்டிக்கரை பிரிக்கிற சமயத்துல இவங்க கிட்ட யாரும் திடீர்னு பேசிட்டாங்கன்ட்டு எடுத்த பார்சல திரும்பவும் எல்லா பார்சலும் போயிட்டு இருக்க அதே லைன்ல போட்டுட்டான். அதை அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வரப்போ என்ன இது, இதுல முழுசா டெலிவரி அட்ரஸே இல்ல அப்படின்னு அதை எடுத்து ஓரமா வச்சுட்டானுங்க. அதனாலதான் ட்ரக்ல ஹீரோ எவ்வளவோ தேடியும் அந்த பார்சல் கிடைக்கவே இல்லை. அப்படின்னா டெலிவரி அட்ரஸ் இல்லாத பார்சல் எங்க இருந்து வந்துச்சோ திரும்ப அதே இடத்துக்கு போயிடும்ல. அச்சடா, அப்ப அந்த மூணு வாட்சி நமக்கு தாண்டா அப்படின்னு பார்சலை வாங்குறதுக்கு மறுபடியும் இந்த நாலு பேரும் ஜப்பானுக்கு போய் அந்த கடவாசல்ல நிக்கிறாங்க. இன்னமும் சபிக்கு ஒரு வருத்தம் குறையில, மூணு வாட்சி நம்ம கிட்ட கட்டிடுச்சுரா, ஆனா அங்கிள் கிட்ட தேவையில்லாம பிக்காசோட மூணு வாட்சை கொடுத்துட்டோமே அப்படின்னு இப்ப அவன் சோகமாகும் போதும் அவனை குஷியாக்குற மாதிரி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட். பேசுற அவங்க கிட்ட ஹீரோ அவரோட சட்டையை தூக்கி கையை காட்ட ஹீரோவோட கையில தான் பிக்காசோட மூணு வாட்சும் இருக்கு. அப்ப அங்கிள் கிட்ட போனது என்ன வாட்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ அங்கிள் அவனுக்கு கிடைச்ச மூணு வாட்சையும் ஒரு ஃபாரின் காரங்களா வர வச்சு அவங்க கிட்ட விக்க ட்ரை பண்றான். அவங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல, வாட்சை லைட்டா தான் ஓபன் பண்றாங்க. உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பொல 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 பொலன்னு கொட்டுது. இவன் எல்லாருக்கும் ஆப்படிச்சானா இவனுக்கு சூப்பு கொடுக்க ஒருத்தன் வரமாட்டான், அப்படி வாட்ச் வாங்க வந்திருக்க ஃபாரின் காரன் மிகப்பெரிய ஆளு, என்னையே கூப்பிட்டு வச்சு ஏமாத்த பாக்குறியான்னு அவன் அங்கிளை போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கிய நீட்டுறான். அங்க சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்கள்ட்ட வந்தா ஹீரோ சொல்றாரு, நான் அவங்க கிட்ட கொடுத்தது என்னமோ டூப்ளிகேட் வாட்ச் தான், அதை அவன் யார்கிட்டயும் விக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, விக்க ட்ரை பண்ணிட்டான்னா அவனுக்கு ஒரு சவக்குழியை நோண்ட வேண்டியதுதான். அதை விடுங்க, நம்ம முதல்ல இந்த மூன் வாட்சை வாங்கி இதை வித்து கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு வழியை தேடுவோம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் கெத்தா ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.